பிரிக்க முடியாதது எது அப்படின்னு கேட்டால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் ஆன்மீகத்தையும் அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டுக்குமே ரொம்ப நெருக்கமான தொடர்பு உண்டு. எப்பவுமே தான் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஆன்மீகம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வச்சு சூப்பர் ஸ்டார் செயல்படுவது வழக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த வகையில் இப்போது அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சந்திப்பு தான் நடந்திருக்கு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. வித் த ஒன் ஹூ ஹேஸ் டெடிக்கேட்டட் ஹிஸ் லைஃப் டுவார்ட்ஸ் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி வித் ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஸ்ரீ குருதேவ் அண்ட் ஈவினிங் டு ரிமெம்பர் ஃபார் எவர் டிவைனிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி பீஸ் அப்படின்னு சொல்லி இந்த ட்வீட்டை ஷேர் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அது மாதிரி சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள், ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள், இவர்கள் எல்லோருமே வந்து ஆன்மீக குரு ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த புகைப்படம் தான் வெளியாகி இப்போ ஊடகங்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. எப்போதுமே சூப்பர் ஸ்டார் ஆன்மீகத்தில் ரொம்பவும் நாட்டம் கொண்டவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தான் தயாரிக்கக்கூடிய படங்கள் கூட பார்த்திங்கன்னா அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ், அண்ணாமலை சினி கிரியேஷன்ஸ் அப்படின்ட்டு தான் வந்து சூப்பர் ஸ்டார் வைப்பார். அது மாதிரி பாபா திரைப்படம் எந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எடுத்த திரைப்படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது மாதிரி தன்னுடைய 100வது திரைப்படம் கமர்ஷியலாக இல்லாமல் ஸ்ரீ ராகவேந்திரா படமாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு கே பாலச்சந்திரா அவர்கிட்ட போய் சூப்பர் ஸ்டார் சொன்னோடனே கண்டிப்பாக இந்த படம் வந்து கமர்ஷியலாக பெரிய அளவில் போகாது, இருந்தாலும் நீ ஆசைப்படுற அப்படிங்கிறதுக்காக உன் 100வது படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாருடைய ஸ்ரீ ராகவேந்திரா படத்தை கே பாலச்சந்திரா அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸ்ரீ ராகவேந்திரா, பாபா ஆகிய திரைப்படங்கள் என்றைக்குமே சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் மத்தியில் மறக்க முடியாத ஒரு திரைப்படங்கள். ரொம்பவும் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் ரொம்பவும் நல்லாவே கனெக்ட் ஆகக்கூடிய திரைப்படங்கள் தான் இது எல்லாமே அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அண்ணாமலை திரைப்படம், அருணாச்சலம் திரைப்படம், பாபா திரைப்படம், படையப்பா திரைப்படம், இந்த படங்களுக்கு எல்லாமே அந்த டைட்டில் முழுக்க முழுக்க இறைவனுடைய பெயரையே வந்து டைட்டிலாக வச்சதுமே சூப்பர் ஸ்டார். பாபா அப்படின்ட்டு ஒரு சூப்பரான டைட்டிலை வச்சது மட்டும் இல்லாமல் மகாவதார் பாபாஜினா யார் அப்படிங்கிறத தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியவரும் சூப்பர் ஸ்டார். அது மாதிரி ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய முகம் நினைவுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படத்தில் தன்னுடைய பங்களிப்பை வந்து சூப்பர் ஸ்டார் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார், ஆன்மீகம், இந்த ரெண்டு விஷயங்களை பேசினா நம்ம வந்து பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ரெண்டுமே அன்செப்பரபிள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அந்த வகையில் தான் இந்த ஒரு சந்திப்புமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி யாகவா முனிவர் அவர்களை வந்து சூப்பர் ஸ்டார் சந்தித்த நிகழ்வுகளுமே வந்து நடந்திருக்கு, அதையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள், அவரோடும் சூப்பர் ஸ்டாருக்கும் நல்ல ஒரு நல்லிணக்கம் அப்படிங்கிறது உண்டு. சந்திரமுகி திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவில் பேசும்போது சூப்பர் ஸ்டார் பேசின பேச்சு நம்மளால் மறக்க முடியாது. எதுக்காக நான் இமயமலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சமையல் அறைக்கு போனால் சமைக்கணும்னு தோணும், பெட்ரூமுக்கு போனால் தூங்கணும்னு தோணும், பூஜை அறைக்கு போனால் சாமி கும்பிடணும்னு தோணும். இமயமலை அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பூஜை அறை. அதுக்காக என்னோட கடவுளை, நான் கும்பிடுற தெய்வத்தை உங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. என்னோட தெய்வம் எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதே அளவுக்கு பவர்ஃபுல் விநாயகர், முருகன், அம்மன், அல்லாஹ், ஜீசஸ் எல்லாமே அதே அளவுக்கு பவர்ஃபுல் தான். அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த தெய்வத்தை எந்த அளவுக்கு நம்புகிறோம், நம்மளை அந்த தெய்வத்துக்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அது இருக்குது, நம்மளோட நம்பிக்கையில் தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக சூப்பர் ஸ்டார் வந்து பேசியிருப்பாரு. எப்போதுமே தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை யாருக்குமே சூப்பர் ஸ்டார் ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது. அதனால தான் இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ஒரு விளம்பரத்தில் கூட நடித்ததே கிடையாது அப்படிங்கிறதும் உலகறிந்த விஷயம். ஆக மொத்தத்தில் இந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சந்திப்பு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் அந்த புகைப்படத்துலேயும் நம்ம வந்து பார்க்க முடியுது. நீங்கள் இந்த சந்திப்பு பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் வீடியோ உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட் தொடர்ச்சியாக பெற தமிழ் பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிங்கம் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோ கூட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.